ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி லோகேஷ் ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு சர்க்கரை, ஹாஃப் கப் தண்ணி, ஒரு கப்பு உருக்கடை நெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கப்பில் தான் கடலை மாவு, சர்க்கரை, தண்ணி, நெய்யெல்லாம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் வந்து வெறும் சட்டியில் கடலை மாவை கொட்டி மிதமான தீயில் வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். பாருங்க, கடலை மாவு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை மாவை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் உருக்குன ஒரு கப்பு நெய் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்தமாரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பாகு காய்க்க போகிறோம். இப்போ ஒரு சட்டியில் வந்து ஹாஃப் கப் தண்ணி விடுறேன். அது கூட ஒரு கப்பு சர்க்கரையை போட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அப்போ தான் சுவையை நல்லா கூட்டி கொடுப்போம். இப்போ பாருங்கள், பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்தமாரி சர்க்கரை பாகை தொட்டு கையில் வச்சு பார்த்தாக்கா ஒரு நூல் மாரி வந்துச்சுன்னா ஒரு கம்பி பதம். இப்போ இந்த சர்க்கரை பாகில் நம்ம முதல் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை கொட்டி கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரணும். மிதமான தீயில் வச்சு தான் நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இது தாங்க கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். நீங்கள் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடி தட்டில் நெய் தடவிக்கிங்க. நான் நெய் தடவை மறந்துட்டேன். ஸோ ஸ்டவ்வில் வச்சுட்டு போயிட்டு தட்டை எடுத்து நெய் தடவிட்டு வரத்துக்குள்ளே பாதி இறுக்கிருச்சு. ஸோ இந்தமாரி எல்லா மைசூர் பாக்கையும் நம்ம இந்தமாரி தட்டில் கொட்டிட்டு நல்லா கரண்டியில் அழுத்தம் கொடுத்து சமதறியாக ஆக்கிக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு, அதாவது இளஞ்சூடாக இருக்கிறப்பே நம்ம கத்தி எடுத்து இந்தமாரி துண்டு போட்டுக்கணும். அப்புறம் ஆறின பிறகு நம்ம தட்டிலேருந்து எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வீட்டிலேயே நம்ம சூப்பரான மைசூர் பாக்கு செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மணிலோகேஷ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.